Hi friends, welcome to Stree Kalai Kalanjiyam. Hi friends, welcome. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னா பென்சில் ஷேடிங் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்ட் பார்ட்டாக பேசிக் பென்சில் ஷேடிங் ஸ்க்ராட்சில் இருந்து ஒரு பார்ட் பார்ட்டாக வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் ஒன்றா போட்டால் ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்கும். ஸோ இன்னைக்கான ஃபஸ்ட்டு வீடியோ என்னவாக இருக்க போகுதுன்னா இன்ட்ரடக்ஷன் டு த மெட்டீரியல்ஸ். இதில் என்ன பெரிய மெட்டீரியல் இருக்குன்னு கேட்கலாம் நீங்கள். எஸ், பென்சில் ஷேடிங்கில் பென்சில் யூஸ் பண்ணுவோம், ரப்பர் யூஸ் பண்ணுவோம், அது மேலே வேற என்ன யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பென்சில்ஸ்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது என்னன்னு நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல்ஸில் எல்லாம் ட்ராயிங் டீச்சர்ஸோ இல்லை டீச்சர்ஸோ சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ராயிங்க்கு வந்து ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. நான் எந்த பிராண்டுக்கும் அட்வர்டைஸ் பண்ணலை, எனி ஹெச்பி பென்சில் இஸ் ஓகே. ஸோ இது ஹெச்பி. ஹெச்பி அப்படின்னா என்ன அப்படின்னா ஹார்ட்னர் அண்ட் சாஃப்ட்னர் மிக்ஸ்டு பென்சில். ஸோ இது வந்து ட்ராயிங்க்கு ஆப்டான ஒரு பென்சில். அப்படி என்ன இதுக்கும் நார்மல் பென்சிலுக்கும் உள்ள ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நார்மல் பென்சில் ஒன்று சாஃப்ட் பென்சிலாக இருக்கும் இல்லை ஹார்ட் பென்சிலாக இருக்கும். இது வந்து ஹெச்பின்றது ரெண்டும் மிக்சிங் அப்படின்றப்போ நம்ம கொடுக்குற ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இம்ப்ரெஷன்ஸ் தெளிவாகவும் அழகாகவும் இருக்கும். இதுதான் வந்து ஹெச்பி. ஓகே, இப்போ நம்ம ஷேடிங்க்கு யூஸ் பண்ணுற செட் ஆஃப் பென்சில்ஸ், இது வந்து பேஸ் ட்ராயிங்க்கான பென்சில் வந்து ஹெச்பி. இதே இதில் இப்போ நம்ம ஷேடிங்கை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும். ஏன் இந்த ஹெச்பியில் ஷேடிங் காட்ட முடியாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக காட்டலாம். பட் ஆனால் இன்னும் நல்லா அந்த வைப்ரண்ட் டீட்டெயில்ஸ் காட்டணும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் வச்சு இங்கே வச்சுருக்கிற ஒரு செட் ஆஃப் இந்த 5 பென்சில்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து பி பென்சில்ஸ். ஸோ பி பென்சில்னா என்னது? இப்போ இந்த இதில் வந்து ஹெச்பி அப்படின்னு சொன்னேன், இந்த ஹெச்பியில் 1/2 எடுத்துக்கலாம் நம்ம பி பென்சில். பி பென்சில் வந்து சாஃப்ட் பென்சில். ஸோ ஹார்ட்னர் சாஃப்ட்னர் நம்ம எப்படி ஒரு கிளேல சொல்கிறோமோ அதே மாதிரி தான், ஹார்ட் டெக்ஸ்டரிங்க்கு ஒரு பென்சில், சாஃப்ட் டெக்ஸ்டரிங்க்கு ஒரு பென்சில். ஸோ இந்த 5 பி பென்சில்ஸ் நான் எடுத்திருக்கேன். இது வந்து 2B, 3B, 4B, 5B, 6B. ஸோ 6B ஓவரானா இல்லை, இன்னும் நிறைய பீஸ் இருக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரொம்ப டெக்ஸ்டரிங் இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த பீன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஹெச் லெவல் பென்சில்ஸும் இருக்கு. பி லெவல் பென்சில்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஹெச் லெவல் பென்சில்ஸும் இருக்கு. ஸோ ஒன்று வந்து சாஃப்ட் டெக்ஸ்டரிங்க்கு எடுத்துக்கிறோம், இன்னொன்று வந்து ஹார்ட் டெக்ஸ்டரிங்க்கு எடுத்துக்கிறோம். ஹார்ட் டெக்ஸ்டரிங் கம்ஸ் அண்டர் ரொம்ப டார்க், ரொம்ப பிரைட்டான ஒரு இம்ப்ரெஷன்ஸ்க்கு எடுக்கிறோம். இன்னொரு பியூட்டி என்னென்னா, பென்சில்ஸ் வந்து சாஃப்ட் பென்சில்ஸ் நம்பர் ஜாஸ்தி ஆக 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 அவங்களோட டெக்ஸ்டரிங் வந்து ஹார்ட் ஆகிக்கிட்டே போகும். ஹார்ட்னிங் பென்சில்ஸ் நம்பர்ஸ் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போக போக சாஃப்டன் ஆகிக்கிட்டே போகும். இந்த பென்சில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சாஃப்ட் சாக்கோல் பென்சில். இதுலேயுமே சாஃப்ட் பென்சில்ஸ் இருக்கு, ஹார்ட் பென்சில்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து நல்ல டீடைலிங், நல்ல ப்ரீமியர் டீடைலிங்க்கு இந்த மாதிரி பென்சில்ஸ் யூஸ் பண்ணலாம்.
ஸோ எஸ் பென்சில்ஸ் வந்து பேசிக் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய நாலேஜ் இது போதும். ஸோ அடுத்தது ரப்பர். இப்போ நம்ம ஷேடிங் அப்படின்னு பண்ண போகிறப்ப அதுவும் இந்த மாதிரி பி பென்சில்ஸ் ஹெச் பென்சில்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ மேக்ஸிமம் நம்ம வந்து ஸ்டாக்லர் ரப்பர்ஸ் வந்து ஆப்டாக இருக்கும். நார்மல் ரப்பர்ஸ் வந்து ரப்பர் வந்து நார்மல் ஆர்டினரி ரப்பர் யூஸ் பண்ணுறதை விட இந்த ஸ்டாக்லர் ரப்பர் வந்து நல்லாயிருக்கும். இதை காட்டிலும் இன்னும் சூப்பர் ரப்பர் அப்படின்னு நம்ம இந்த பென்சில் ஷேடிங்க்கு சொல்லணுன்னா இலாஸ்டிக் ரப்பர். ஸோ அது நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் அதை நம்ம யூஸ் பண்ணுறப்ப நான் அது என்னன்றதை காட்டுறேன். ஸோ இவ்வளோ தான் டோட்டலி தேவையான மெட்டீரியல் நம்ம பென்சில் ஷேடிங்க்கு. எஸ் இப்போ அடுத்தது நம்ம எப்படி பண்ணுறதுன்றத இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோ என்னவாக இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம நார்மலாக ஒரு பென்சில் யூஸ் பண்ணுறோம் ரைட்டிங்க்கு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற விதம் இப்படியாக தான் இருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம பென்சில் யூஸ் பண்ணுறோம். எஸ் இதே இது நம்ம இப்போ ஒரு கலரிங் பண்ணுறோம், ஒரு இது ஆப்ஜெக்ட் கலரிங் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நார்மல் ஜென்ரல் யூசேஜ் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்ம இப்படி தான் கலர் பண்ணுவோம், கரெக்டாக. ஸோ ஆக்சுவலாக பென்சில் ஷேடிங்குள்ளே வர்றப்போ கலரிங் டிஃபர்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மல் இப்படி பென்சிலில் யூஸ் பண்ணுறப்போ என்ன கிடைக்குதுன்னா நமக்கு லைன்ஸ் கிடைக்குது, கரெக்டாக. ஸோ இதே இது பென்சில் பிடிக்கிற ஒரு பொசிஷனை நம்ம மாற்றி பண்ணுறப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்னவா வருதுன்னு பாருங்கள். நான் இப்போ வந்து இந்த ஆள்காட்டி விரலை பென்சில் மேலே வச்சு பென்சிலை பேப்பரோடு கொண்டு போயிருக்கேன், போயிட்டு இப்போ நான் கலர் பண்ணுறேன். ஸோ நவ் ஐ திங்க் டிஃப்ரென்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக நம்ம பென்சிலை வந்து நார்மலாக பிடிச்சிட்டு கலர் பண்ணுறப்போ இந்த லைன்ஸ் தெரியும். நம்ம இப்படி வச்சுட்டு கலர் பண்ணுறப்போ ஈவன் டோன் கலர் பண்ண முடியாதான்னு கேட்கக்கூடாது நீங்கள், பண்ணலாம். ஸோ பொறுமையாக பண்ணால் பண்ணலாம், பட் ஜென்ரலாக நம்ம பண்ணுறது வந்து இப்படி தான் வரும், லைன்ஸ் லைன்ஸாக. இதே இது நீங்கள் இந்த ஆள்காட்டி விரலை பென்சில் மேலே கொடுத்துட்டு நீங்கள் இதை ஷேட் பண்ணுறப்போ என்ன ஆகும்னா ஒரு ஸ்மஜ்டு ஸ்மூத் எஃபெக்ட் கிடைக்கும், இந்த லைன்ஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ ஸ்மூத் எஃபெக்டாக இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான். எஸ் ஸோ டூ டெக்னிக்ஸ் ஆஃப் ஷேடிங், ஒன்று வந்து நார்மல் பென்சில் ஹோல்டிங், இன்னொன்று வந்து இப்படி ஹோல்டிங். ஸோ இப்போ பென்சில் எப்படி பிடிக்கிறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த ஹெச்பி பென்சிலில் நான் காமிச்சேன், இதே தான் நம்ம பார்க்க போகிற அடுத்து இந்த ஷேடிங் பென்சில்ஸ்லேயுமே. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் 2B எடுத்துக்கிறேன். 2B பென்சில் எடுத்துக்கிறேன். இந்த பென்சிலில் இப்போ நம்ம ஷேடிங் அந்த ஒரு கிரேடேஷன் எப்படி பார்க்குறதுன்றத காட்டுறேன். நம்ம நார்மல் பென்சில் வந்து இப்படி பிடிச்சி நம்ம ஷேட் பண்ணுறோம், ப்ரெஷர் லைட்டாக கொடுக்குறோம், ஓகேவா. ஸோ ப்ரெஷர் லைட்டாக கொடுத்து நம்ம ஷேட் பண்ணுறப்போ நமக்கு வந்து லைட்டாக டோனிங் கிடைக்கும். எஸ் ஸோ இதை விட இன்னும் டார்க் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த விரலோட ப்ரெஷரை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறப்போ அதை விட ஒரு டோனிங் ஹையராக கிடைக்கும். ஸோ நம்ம விரலில் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதுதான் நம்ம டோனிங். இது வந்து தேர்டு. இப்போ நான் செகண்ட் டோனிங் கொடுத்ததை விட கொஞ்சம் இன்னும் அதிகமான ப்ரெஷர்.
அடுத்தது ஃபோர்த் டோனிங் தேர்டை விட இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகம் நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் டோனிங் ஸோ நம்மளோட அந்த ஃபிங்கர் ப்ரெஷரில் தான் வந்து இந்த டோனிங் கிரடேஷன் ஏறிக்கிட்டே போகுது ஸோ அடுத்தது சிக்ஸ்த் டோனிங் பார்த்தீங்கன்னா டு த அட்மோஸ்ட் ப்ரெஷர் நான் போடுறேன் என் ஃபிங்கர்ஸ் ஃபிங்கரில் சாரி ஃபிங்கரோட ப்ரெஷர் பென்சிலில் டு த அட்மோஸ்ட் போடுறேன் ஸோ இந்த கலர் கிரடேஷன் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ லைட்டர் டோனில் இருந்து டார்க்கர் டோன் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸாக இருக்கும் ஸோ இந்த டோனிங் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் நம்ம கொஞ்சம் அந்த ப்ரெஷரைஸ் எப்படி கொடுக்கணுன்ற டோனிங்க்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஷேடிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த டோனிங் இதுதான் வந்து லெசன் ஒன் எஸ் இப்போ இது நான் டோனிங் வந்து 2B பென்சிலில் பண்ணியிருக்கேன் இதே இது நான் எல்லா பென்சில்ஸ்லேயும் பண்ண ஒரு சாம்பிள் பிக் காட்டுறேன் ஸோ எல்லோரும் இது ட்ரை பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த லெசன் என்னன்றதை பார்க்கலாம் ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் டோனிங் கொடுத்துருக்கேன் நான் ஒரு 1-inch பாக்ஸ் க்ரியேட் பண்ணி ஸோ அதில் கலர் கிரேடேஷன் கொடுத்துருக்கேன் 2B பென்சில் 3B 4B 5B 6B அண்ட் சார்கோல் சாஃப்ட் பென்சில் ஸோ எல்லாத்தோட டிஃப்ரென்ஸ் என்னன்றதை காமிச்சிருக்கேன் ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு கிளாஸ் டோனிங் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம அடுத்த கிளாஸில் என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் ஷேடிங் எந்தெந்த விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோஸ் பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும் மிஸ் பண்ணாதீங்க வெரைட்டிஸ் ஆஃப் வீடியோ இந்த சேனலில் பார்ப்பீங்க தேங்க்யூ